ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் டேனேட் அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அயன் ஃபார்ம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ முதல்ல என்ன, ஒரு 4 பிளாக் ஹைட்டில் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 12x12 பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோங்க. 4 பிளாக் ஹைட்டில் இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த டெம்பரவரி பிளாக்லலாம் நீங்கள் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா கைஸ்? அது மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் தேவை 100 ரீச் பண்ணுறதுக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், ஸோ எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்ன போகிறதுனே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸ்லாம் வந்து ஒரே ஃபார்ம்ஸாகவே தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த ஓரத்தில் வந்து 2 பிளாக் ஹைட் ஏற்றணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் வந்து லீஃப் வச்சு கவர் பண்ணணும். இப்போ கீழே வந்துட்டு ஏதோ ஒரு சைடில் 12 பிளாக்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே 3 பிளாக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கணும். அது ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன் கைஸ். நான் வந்து ஒரு இடத்துல மட்டும் 12x12 வைக்காமல் 11 வச்சுருப்பேன். நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. 12x12 பிளாட்ஃபார்மை கரெக்டாக உருவாக்குங்க, ஓகேவா கைஸ்? சாரி, 14x14 கைஸ், சாரி மாற்றி சொல்லிட்டேன். 14x14 பிளாட்ஃபார்மை கரெக்டாக உருவாக்கி அந்த மாதிரி உருவாக்கிங்கன்னா இந்த மாதிரி 3 பிளாக்ஸ் தண்ணி வராமல் வந்துடும். இந்த 3 பிளாக்ஸை சுற்றி வந்து நீங்கள் வந்து ஒரு இதை போட்டுக்கோங்க, ஒரு லேயர் மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம கில்லிங் சேம்பர். இங்கே தான் வந்து நம்மளோட அயன் கோலம் கில்லிங் சேம்பர் இருக்கும்போது, அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மறக்காமல் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், 14x14 பிளாட்ஃபார்ம், ஓகேவா? அந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி 3x3 வரும், இல்லைனா வராது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ என்னென்னா வந்து நான் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன் கைஸ், ஓகேவா? நான் போக சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னா வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சுருப்பேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் இப்போ ஸ்டோன் வச்ச இடத்துல நீங்கள் வந்து செஸ்ட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா கைஸ்? செஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த செஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த போட்ட அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செஸ்ட்டு வச்சுருங்க. அதோட ஹாப்பரை கனெக்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளோரை வந்து ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த செஸ்ட்டையும் ஹாப்பரையும் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து தப்பு பண்ணியிருப்பேன், அப்புறம் நானே சரி பண்ணிடுவேன் கைஸ். ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த செஸ்ட்டுக்கு மேலே வந்து கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் சரி பண்ணிட்டேன், செஸ்ட்டுக்கு மேலே கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களால் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து சைன் போர்டு வைக்கணும், கரெக்டாக அந்த வாட்டருக்கு மேலேயே வச்சுருங்க, ஓகேவா? 9 சைன் போர்டு தேவைப்படுங்க, ஒன்று மேலே ஒன்றா வச்சுருங்க. அப்புறம் வெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த நடுவில் இருக்க அந்த சைட் போர்டில் மேலே வந்து லாவா ஊற்றி விட்ருங்க. இப்போ வந்து அது பார்க்க வந்து ஒரு பூல் மாதிரியே இருக்கும், லாவா பூல், ஓகேவா? இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு 3 பிளாக் அந்த 12 பிளாக்ஸ் வச்சு கைஸ், அதில் வந்து ஒரு 4 பிளாக் தள்ளி வந்து 5 பிளாக் ஹைட் ஏற்றணும். 5 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு 12x12 பிளாட்ஃபார்ம் போடணும். 12x12 போட்டுக்கோங்க கைஸ், மறந்துடாதீங்க. 12x12 கீழே இருக்கிறது வந்து 14x14, இங்கே வந்து 12x12, ஓகேவா? இப்போ நான் வந்து போட்டுறேன். அது மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ், ஓகேவா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு இந்த இதை. இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா கைஸ்? இதில் நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். நான் வந்து 12x12 போடாமல் எக்ஸ்ட்ரா 11x11 போட்டிருப்பேன். இப்போ நான் வந்து அதான் சரி பண்ணுறேன் கைஸ். அது ஏதோ தெரில கைஸ், அது வந்து இதை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் நிறைய கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த டெம்பரவரி பிளாக்கை வந்து உடச்சி விட்ருங்க, அதை வச்சிடாதீங்க, ஓகேவா? அந்த டெம்பரவரி பிளாக்கை உடச்சி விட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து 2 லேயர், அதாவது 2 பிளாக் ஹைட்டை வந்து கிளாஸ் வச்சு ஏற்றிக்கோங்க. 2 பிளாக் ஹைட்டு கிளாஸ் வச்சு, இல்லை 3 பிளாக் கூட ஏற்றிக்கோங்க கைஸ். நீங்கள் கிளாஸ் வச்சு 3 பிளாக் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லீஃபை வச்சு ஒரு பிளாக் கவர் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் வந்து 2 பிளாக் கிளாஸும் 2 பிளாக் லீஃப் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நடுவில் 5 இதை உடச்சி விட்ருங்க. அங்கே தான் நம்ம வந்து ஃபெச்சிங் டேபிள் வைக்க போகிறோம் கைஸ், ஓகேவா? 5 கிளாஸ் வந்து உடச்சி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சி விட்டோன்னே இந்த பக்கம் ஒரு பிளாக்கும் அந்த பக்கம் ஒரு பிளாக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? உடச்சி விட்டு இப்போ ஃபெச்சிங் டேபிள் வச்சுருக்காங்க.
ஒரு ஒரு சைடும் அஞ்சு அஞ்சு ஃப்ளெச்சிங் டேபிள் இருக்கணும் சைஸ். நீங்கள் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஃப்ளெச்சிங் டேபிள், இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஃப்ளெச்சிங் டேபிள் இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து 20 பெட்டு போடுற மாதிரி இருக்கும், அதாவது 20 பெட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். உள்ளே டார்ச் வச்சுருங்க கைஸ், அப்போ தான் ஜாம்பி ஸ்பான் ஆகாமல் இருக்கும், அதனால் உள்ளே டார்ச் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பெட்டு போட்டுடலாம். 20 பெட்ஸ் போடணும் கைஸ், அதாவது இந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 7, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 6. 20 பெட்ஸ் போடணும் கைஸ் நீங்கள். அப்புறம் வந்து வில்லேஜரை வந்து நீங்கள் ஸ்பான் பண்ணி விட்ருங்க. நான் வந்து கிரியேட்டிவில் பண்ணுறதுனால நேராக எக்ஸ் வச்சு பண்ணிடுவேன், நீங்கள் வந்து இழுத்துட்டு வந்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து வில்லேஜர்ஸ்லாம் வந்து பிடிச்சி இது ஸ்பான் பண்ணிட்டேன். எல்லா ஃப்ளெச்சர்ஸாக இருக்காங்களா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து அயன் கோலம்ஸ் வந்து ஸ்பான் ஆவாங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்பான் ஆகணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஃப்கே பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ் தான் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்டாக் பக்கம் வந்துருச்சு கைஸ், 60 வந்துருச்சு அயனு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நிறைய பிகினர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இந்த வீடியோ அவங்க பிகினராக இருந்தாங்கன்னா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.